ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்னவென்றால், யாக்கோபு தேவனோட போராடி ஜெபித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் யாக்கோபுடைய தொடை நரம்பு தொடுறாரு. அதனால யாக்கோபால பழையபடி நல்லா நடக்க முடியல. இப்படியாக ஏசா எதிர்கொண்டு வந்தபோது அவர் தன் பரிவாரத்தை பிரித்து முதலாவது வேலைக்காரிகளையும் அவங்களுடைய பிள்ளைங்களையும், அதுக்கப்புறமா லேயால் அவங்களுடைய பிள்ளைங்களையும், கடைசியாக ராகேல் அவங்க குழந்தையும் வைத்து அனுப்புகிறார். ஏசாவோ அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட ஓடி வந்து அவர் கழுத்தை கட்டி பிடித்து அழுகிறார். இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்க. யாக்கோபு தான் கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் வாங்கும்படி ஏசா கிட்டே சொல்கிறாரு. ஏசா, எனக்கு போதுமானது இருக்குது, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கிஃப்டெல்லாம் வாங்கணும், உங்கள் முகத்தை பார்த்தது எனக்கு தேவதூதனின் முகத்தை பார்த்தது போல் இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. இப்படியாக ஏசா அவருடைய இடத்துக்கு யாக்கோபு கூப்பிடுறாரு. யாக்கோபு தன்னுடைய ஆடு மந்தைகள் எல்லாம் மெதுவாக தான் கூட்டிகிட்டு வர முடியும், அதனால் நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா யாக்கோபு சீகேம்ன்ற இடத்துல செட்டில் ஆகிறாரு. அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அதற்கு ஏல் எல்லோகே என்று பெயரிடுகிறார். இந்த அதிகாரத்தில் மிகவும் அருமையான இரண்டு பாடங்களை படிக்கிறோம். முதலாவதாக, யாக்கோபுக்கு எவ்வளவோ ஆசிர்வாதங்கள் இருந்துச்சு. ஆடு மாடு இருந்தது, வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த 20 வருஷமும் அவர் நிறைய சம்பாதிச்சார். ஆனால் தன் சகோதரனிட்ட சமாதானம் ஆகிற வரைக்கும் அவர் மனதிலையும் சமாதானம் இல்லை. எப்படா சகோதரன் கிட்ட சமாதானம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தோடு காத்திருந்தார். ஆம், அதனால தான் அவங்க அண்ணன் முகத்தை பார்த்த உடனே தேவதூதனின் முகத்தை பார்த்தது போல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. நிச்சயமாகவே சமாதானம் ஆறுதல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நாமும் கூட நம்ம யார்கிட்டயாவது மனஸ்தாபத்தோடு இருக்கலாம், பெரிய பாவம் செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து விலகி வந்திருக்கலாம். ஆனால் அந்த பாவமானது நமக்கு இன்னமும் மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம நிறைய சொத்து சுகம் பணம் செல்வாக்கு நிறைய சேமித்திருந்தாலும் நம்ம செய்த அந்த ஒரு தவறு நம்ம மனதை உறுத்தி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு யாக்கோபு எப்படி ஏசா கிட்ட சமாதானம் ஆனாரோ, அதே மாதிரி நாமும் நம்மை துன்பப்படுத்தினவர்கள்கிட்ட இல்லைன்னா நாம் துன்பப்படுத்தினவங்கக்கிட்ட சமாதானம் ஆக வேண்டியது அவசியமாகும். ஒருவேளை நான் இப்போ போனேன்னா அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, என் மேலே ஒருவேளை கோவப்பட்டு என்னை எதுவும் ரொம்ப ஹார்ம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இல்லைன்னா இது எப்படி ஆகும்னு நம்ம பல்வாறு சிந்திக்கலாம். தேவன்கிட்ட நம்ம உண்மையாக மனம் வருந்தி மனபாரத்தோடு மனம் திருந்தி ஜெபிக்கும் பொழுது நமக்காக அவங்க உள்ளத்தில் தேவன் பேசுவார். அவங்க கண்களில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதோடு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த ரீகன்சலேஷனில் கிடைக்கிற சந்தோஷத்தை நமக்கு தருவார். ஒப்புரவாக வேண்டியது மிக மிக அவசியமாகும். எல்லாரோடையும் சமாதானத்தோடு இருக்கும்படியே தேவன் நம்மை அழைக்கிறார். எப்படி ஏசாவையும் யாக்கோபையுமே சமாதானத்துக்குள்ளே தேவன் வழிநடத்தினாரோ, அதே மாதிரி நம்மையும் சமாதானத்துக்குள்ளாக வழிநடத்துறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, யாக்கோபு ஏல் எலோகே இஸ்ரேல் என்று அந்த பலிபீடத்திற்கு பெயர் வைக்கிறார். ஏல் எலோகே இஸ்ரேல் என்பது தேவன் தன்னை தன் லைஃப்பில் சொன்னது செய்தார் என்று சொல்லி அவர் தன் சொந்த தேவனாக உரிமை பாராட்டி அந்த பேர் வைக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட ஏல் எல்லோகே இஸ்ரேல்ன்ற இடத்துல இஸ்ரேல்ன்ற பேருக்கு பதிலாக நம்ம பேரை வைத்து தேவனை நம் சொந்த தெய்வமாக பாராட்டுக்கலாம். அவர் யாக்கோபு ஆப்ரஹாம் ஈசாக்குக்கு மட்டும் தேவன் கிடையாது, நமக்கும் தேவனாக இருக்கிறார். எப்படி ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள்கிட்ட அவர்கள்கிட்ட சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கும் தேவன் வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த தேவனை நம் சொந்த தேவனாக உரிமை பாராட்டுவோம். ஆமேன்.